துலாம் ராசிக்காரர்களுக்கு 23/7/2023 முதல் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமையப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமும் பொன்னான தருணமுமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த தருணத்தில் குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் சுப பார்வையானது ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறதுங்க. லாபஸ்தானத்திற்கு அபரிவிதமாக கிடைக்கின்றது. மற்றும் சகாயஸ்தானத்திற்கு கிடைப்பதால் எதிர்பாராத பல நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாது 23/7/2023 முதல் புதன் அவரது பகை வீடான கடகராசியில் இருந்து அதி நட்பு வீடான சிம்ம ராசிக்கு மாறுகின்றாருங்க. சிம்ம ராசிக்கு மாறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் லாபஸ்தானத்திற்கு வருகின்றாருங்க. அவரது பகை வீடான கடகராசியில் 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பதை விட தற்போது லாபஸ்தானத்திற்கு வருவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. குரு பகவானுடைய சுப பார்வையும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. இதுவும் பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் புதன் மற்றும் செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகளில் குரு பகவானுடைய சுப பார்வை அபரிவிதமாக கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாது புதன் மட்டும் லாபஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறாங்க. அவருடன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு பல மடங்கு நன்மை தரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. சனி பகவான் வகரகதியில் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பையோ சிரமத்தையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் இல்லம் தேடி பல மகிழ்ச்சியான சம்பவங்களும் மகிழ்ச்சியான விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவேதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எவரிடத்திலும் எளிதாக பேசி பழகக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல விஷயங்கள் புதன் பயிற்சி காரணமாக நடைபெற இருக்கின்றது. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் ராசியோட அதிபதியும் வீட்டிருக்கின்றாருங்க. அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்கர யோகம் உருவாகின்றது. சுக்கரன் மங்கள யோகம் உருவாகின்றது. குரு பகவானுடைய சுப பார்வையால் குரு மங்கள யோகம் உருவாகின்றது. இப்படி பலவிதமான யோகங்கள் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் புதன் சரியாக சஞ்சரிக்கவில்லை என்றால் புத்தி கெட்டுவிடும், நோய் வரும் என்பார்கள். ஆனால் மிக வலுவாக 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மை கிடைக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமான லாபஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே எதிர்பாராத பல மடங்கு நன்மையும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு முதன்மையான யோக பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் புதன் அறிவுக்கு மட்டுமில்லைங்க, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், இளமை, அழகு, கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையுமே மிக வலுவாக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க. அவரது அதிநட்பு வீடாக இருக்கக்கூடிய கும்பராசிக்கு வருகின்றார். அது மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. எனவே எண்ணில் அடங்காத நன்மைகளை பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்துமே மிகச்சிறப்பாக அமைவதற்கான முதன்மை யோக பலன்களை உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. ஏனென்றால் பாக்கிய ஸ்தானத்திற்கும் விரய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் விரயத்திற்கு ஏற்ற நல்லதொரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு விதமான விரயங்களையும் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சக்தியாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு முதன்மை யோக பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் குரு பகவானுடைய சுப பார்வை அதீதமாக கிடைப்பதால் கடன் போன்ற தொல்லைகள் குறைந்து இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் அனுகூலமும் கிடைக்கப் போகின்றது. புதிதாக நிலப்புலங்கள், வாகனங்கள், வீடு, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. உங்களது சிந்தையில் கிடைக்கக்கூடிய அத்தனை விதமான ஒரு திட்டங்களுக்கும் செயல் வடிவம் கொடுத்து ஒரு நல்ல பலன் பெறக்கூடிய ஒரு தருணமாக அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது. மூலதனம் என்பதை உழைப்பாக கொண்டு வளர்ச்சி பெறக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு தடைகளாக இருந்த அனைத்து விதமான காரியங்களுமே தற்போது விலகப்போகுதுங்க. சுமூகமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரப்போகின்றது. நீங்கள் நினைத்தபடியே அத்தனை விதமான புதிய முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைவதால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக
வருடமாக பார்க்கப்படுகின்றது. இந்த தருணத்தில் சொந்தமாக தொழில் ஆரம்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சற்று கூடுதலாக சிந்திக்கக்கூடிய ஒரு திறமையும் ஏற்படுங்க. எனவே அதையும் வெற்றிகரமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. பணப்புழக்கம் என்பது தானாகவே அதிகரிக்கும். கிரக நிலைகளுடைய அமைப்பு நல்ல வலுவாக இருப்பதால் பயணங்களில் நல்லதொரு பலன் கிடைக்குங்க. எதிர்பாராத பல விஷயங்களில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எந்த காரியத்தை செய்தாலும் பணத்தை மனதில் வைத்துக்கொண்டு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. ஏனென்றால் ராசியுடைய அதிபதியான சுக்கிரன் உட்பட பல கிரக நிலைகள் லாபஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் பொருளாதார ரீதியான கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகளும் அலைச்சலும் சிரமமும் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது. அத்தனை விதமான சிரமங்களும் குறைவதால் உத்தியோக ரீதியாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. ஒரு இணக்கமான சூழ்நிலையானது உத்தியோக ரீதியாக அமைவதால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாது நீங்கள் நியாயமாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நிதி உதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகின்றது. நிதி உதவிகளில் இருந்து வந்த தடைகள் அத்தனையுமே விலகுகின்றது. எனவே நிதி சார்ந்த விஷயங்களில் நல்லதொரு வலுவான ஒரு நிலை அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அபரிவிதமாக கிடைக்கின்றதுங்க. தொழில்துறையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் எதிர்பாராத புதிய ஆர்டர்கள் போன்ற அனைத்துமே லாபத்தை இரட்டிப்பாக்கி திக்குமுக்காட வைக்கும் ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது என்பதை புதன் பயிற்சியானது மிக தெளிவாக இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் இரண்டு துறையோட அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். ராசியோட அதிபதி லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பது மட்டுமல்லாது நல்ல பல புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகின்றது. கலைத்துறையில் சொந்த தயாரிப்பில் பல மடங்கு லாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகின்றது. பொது வாழ்வில் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிகப்பெரிய அளவில் நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. துலாம் ராசிக்கார மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் போட்டி அதிகரித்தாலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உருவாகின்றது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய பெயரிலே புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கான ஒரு முதன்மையான யோக பலன்கள் பெண்மணிகளுக்கு கிடைக்கின்றதுங்க. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தடைகளாக இருந்த பல காரியங்கள் அனைத்துமே விலகுகின்றது. அத்தனை காரிய தடைகளும் விலகுவதால் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் பெண்மணிகளுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது அருகில் இருப்பவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கப் போகின்றது. உடன் இருப்பவர்கள் உற்றார் உறவினர் அனைவருடைய ஒத்துழைப்பும் கன கச்சிதமாக அமைவதால் நிறைய வளர்ச்சி கிடைக்கப் போகிறது. மேலும் இந்த தருணத்தில் இல்லத்தில் சுப காரியங்கள் இனிதே நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகின்றது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையோட அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றாருங்க. சொந்தமாக நிலம் பனி நிலம் அமைத்தல் போன்ற அற்புதமான யோகம் உருவாகின்றது. உங்களது பெயரில் நிலப்புலம் வாங்குவதற்கான ஒரு முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அதில் இருந்த பல தடைகள் விலகுகின்றது. காரிய தடைகள் விலகுவதால் அனைத்தையுமே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் மகிழ்ச்சி நிறைந்த தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் புதன் அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று அல்லது ஆடி மாதம் முழுவதும் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள்